பெரும்பான்மையான நாட்டோட கரன்சி சிம்பிள்ல கோடு போட்டிருப்பாங்க, அதை கவனிச்சிருக்கீங்களா? ஏன் நம்ம இந்தியன் ருபீஸ்ல கூட இந்த ஹிந்தி ரா போட்டு அதில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரி கோடு போடுறாங்க? இந்த மாதிரி கோடு போடணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்கு? கோடு போட்டாதான் அது கரன்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நிறைய நாடுகள் கோடு போடாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. 1800 அமெரிக்கன்ஸ் டாலர் அப்படின்னு சொல்லல, பிசோஸ் அப்படின்னு சொல்றாங்க, பிஇஎஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க ஷார்ட் ஃபார்ம் சொல்லும் போது அதை பிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுதும் போது எப்படி எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ் அப்படின்றது எழுதும் போது கிட்ட கிட்ட வேகம் எழுதும் போது ஒன்றுமேல ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மறக்காம கமெண்ட்ல விட்டுட்டு போங்க. அப்புறம் வேற ஒரு வீடியோல பாப்போம். டாடா, பை பை.